வணக்கம் தம்பா, நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது பிளாக்னர் தம்பா. தமிழ் ஹிஸ்ட்ரியில் யாரும் எடுத்துகிட்டு வராத ஒரு கான்செப்ட் தான் நாங்கள் எனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ட்ரீம்ஸ். எஸ், ட்ரீம்ஸ் அப்படி சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பொதுவாக பிடிக்கும்ல, அதனாலேயே உங்களுக்கு இந்த கான்செப்டை நாங்கள் எடுத்து வந்திருக்கோம். ஸோ ட்ரீம்ஸ் பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் ட்ரீம்ஸ் பற்றி சொல்கிறனால உண்மையிலேயே ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் போகிறதுனால வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் போதும். அண்டு உண்மையிலே இந்த வீடியோ 100% நான் கேரண்டி தரேன். 100% கேரண்டி எதுக்குன்னா, இந்த வீடியோ கண்டிப்பாக உண்மையிலே சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும், அதனால் ஸ்கிப் பண்ண மாட்டே பாருங்கள். ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனு கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் டெய்லி உங்கள் நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். இதை நான் ஒரு ஒரு வீடியோவில் மறக்காமல் சொல்லிட்டு இருக்கேன், அதனால் நீங்களும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ட்ரீம்ஸ் அப்படி சொன்னாலே நிறைய பேருக்கு பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய கனவுல இருந்த ட்ரீம்ஸ் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு டியூரேஷனில் நான் சொல்லியிருப்பேன், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, அந்த ட்ரீம்ஸ் பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன வாங்க பார்த்துருவோம். ஓகே, இந்த ட்ரீம்ஸ் அப்படின்றது ஜெனரேட் ஆகுதா இல்லை வீடியோ மாதிரி ஜெனரேட் பண்ணி நமக்கு ஒரு சினிமா மாதிரி போட்டு காமிச்சிருக்காங்களா, இதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்குது அப்படின்னா, இதை வந்து சயின்டிஸ்ட் பூர்வமாக நிறுவப்பட்டனா கூட மித்தவங்க, அதாவது நம்ம ட்ரீம்ஸ் எப்படி வருதுன்னு இந்த சித்தர்கள் இந்த மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட அப்படி இந்த புக்ஸ்லாம் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம தூங்கும் போது நம்மளோட ஹாவி நம்மள்கிட்ட இருக்காதான். எஸ், அதனால தான் காலைல யாராச்சும் உங்களை வந்து உசுப்புனா ஏ எந்திரா அப்படின்னு உங்களை வந்து உசுப்புனா டக்குன்னு நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்க, கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அரண்டு புரண்டு தான் எந்திரிப்பீங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, உங்கள் ஆவி வந்து நீங்கள் தூங்கும் போது உங்கள் உடம்புல இருக்காது, அது உங்கள் ரீஜனை சுற்றி, அதாவது உங்கள் ஏரியாவை சுற்றி தான் ரவுண்ட் ஆகிட்டு இருக்கும். எப்போ உங்கள் உசுப்புறாங்களோ அந்த சென்சிட்டிவிட்டி வந்து அதுக்கப்புறம் தான் உங்கள் பாடி எந்திரிக்குது. ஸோ நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குன்றது இன்றைக்கி தான் தெரியுது. ஓகே, இந்த டாபிக் பார்த்தாச்சு, எப்படி உங்களுக்கு ட்ரீம்ஸ் வருது அப்படின்றது. ஓ, நான் சொல்லவில்லையோ, ஆமாம், உங்கள் ஆவி வேறு இதில் சுற்றிட்டு இருக்கும், அதனால் நீங்கள் பக்கத்தில் யாராச்சும் பக்கத்தில் தூங்குறீங்க அப்படின்னா அவங்களோட ஆவி உங்கள் இதுக்கு வந்துட்டு அவங்க ட்ரீம்ஸாக உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரியான ரொட்டேஷன் நடந்துட்டுக்கு. இல்லை நீங்கள் சொல்லலாம், நான் இப்போ தனியாக தூங்குறேன் எனக்கு எப்படி ட்ரீம்ஸ் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்த சுற்றி பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும், நெகட்டிவான வைப்ரேஷனும் இருக்கும். ஸோ நீங்கள் ஏற்கனவே ஏற்கனவே வேறு ஆட்கள் அங்கே இருந்திருப்பாங்க, அல்லது நிறைய பேர் அங்கே போயிட்டு வந்திருப்பாங்க. ஸோ பாசிட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன், இந்த மாதிரி ரெண்டு வைப்ரேஷன் இருக்குது. இது வந்து சயின்டிஸ்ட்டும் சொல்கிறாங்க இந்த மாதிரி உண்மையில் இருக்குது அப்படின்றது. ஸோ நீங்கள் தூங்கும் போது அந்த பாசிட்டிவ் நல்ல கனவுகள் அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களை சுற்றி இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை கெட்ட கனவுகள் வந்துடுது அப்படின்னா அவங்க சுற்றி நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இதை நிறைய நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, ஏன் நம்மளுக்கு நல்ல கனவுகள் வருது கெட்ட கனவுகள் வருதுன்னா சில பேத்துக்கு கனவே வராமல் இருக்கும், இதுக்கான பின் சைக்காலஜிக்கல் ரீசன் என்னன்னு பார்த்துருவோமா. நான் ஏற்கனவே சொல்லலையா, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன், இதுதான் நல்ல கனவுகளுக்கும் கெட்ட கனவுகளும் ஒரு காரணம். அப்போ அந்த மீதி ஒரு பாட் என்னது, ஏன் கனவுகள் நம்மளுக்கு வராமல் இருக்குது? சில பேர் தூங்கியிருப்பீங்க கனவே வராமல் இருக்கும், ஏன்னா அன்றைக்கி உங்களுக்கு பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கும், அல்லது தலைவலியோ இந்த மாதிரியான ஏதோ நினச்சிக்கிட்டே தூங்குவீங்க, அதனாலேயே உங்களுக்கு ட்ரீம்ஸ் வராததுக்கு ஒரு மெயினான ரீசன் அப்படின்னு சைக்காலஜிக்கல் பூர்வமாக நிறுவப்பட்டிருக்கு. ஓகே, என்னோடய ட்ரீம்ஸ் வந்து சொன்னால அது என்னன்னு சொல்லிடுவா. ஓ, ஸோ நான் ஒரு அந்த காஞ்சனா படம் பார்த்துட்டு, காஞ்சனா படம் எப்பயோ அந்த படம் காஞ்சனா காஞ்சனா ஒன்று தான் நினைக்கிறேன். அன்றைக்கி பார்த்துட்டு வந்து நைட்டு தூங்கினேன், நான் இப்போ ரொம்ப சின்ன பிள்ளை தான். ஓகே, பார்த்துட்டு வந்து தூங்கினேன், அந்த கனவு தான் எனக்கு அந்த நைட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கனவு எனக்கு ரிப்பீட்டடாக வந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 4 டைம்ஸ் வந்திருக்கும். அந்த கேட் ஓப்பன் ஆகி அந்த மண்ணெல்லாம் பறக்கிற சீன் வரும் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு சீனில். ஸோ அதே எனக்கு ரிப்பீட்டடாக சீன் வந்துச்சு, அங்கே நான் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சீன் வந்துச்சு. சரி, இப்போ டாபிக் வருவோம், ஏண்டா எப்படி நம்ம கனவுகள் நமக்கு உனக்கு நினைவில் இருக்குன்னு அப்படின்னு கேட்டு கேட்பீங்க. அதுக்கான ஒரு ரீசனை பார்த்துட்டு நான் அதை சொல்கிறேன்.
ஏன் நம்ம கனவுகள் நினைவில் இருக்க மாட்டேங்குது அண்ட் சில கனவுகள் நம்மளுக்கு நினைவில் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்துருமா? ஒரு கனவு ஒருத்தவ வந்தால் மட்டும் அது நினைவில் இருக்காது, ரிப்பீட்டடாக வந்தால் அது நினைவில் இருக்கும். புரியலை? தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஒரு கனவு வந்திருக்கு, அந்த கனவு வந்து ஒரு டைம் வந்தால், அதாவது நீங்கள் படுத்துனீங்க ஒரு டைம் வந்தால் அதை காலையில் எழுந்திரிச்சோன்னா அது கனவு ஞாபகம் இருக்காது. அதுவே அந்த ஒரு கனவே டூ டைம்ஸோ அல்லது சின்ன சின்ன சேஞ்சஸ் மாறிட்டு வந்துச்சுன்னா அந்த கனவு அதே பிளேஸில் இருக்க மாதிரியான நினைவுகள் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதே கனவே ஒரு மூணோ நாலோ வந்துச்சுன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற அந்த எந்த பிளேஸில் இருந்தீங்க என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பர்டிகுலராக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்டு இதை நான் சொன்னது கிடையாது, ஒருத்தர் இந்த மாதிரியான கனவே ஆறுத்த வந்துச்சுன்னு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஃப்ரான்ஸ் நாட்டில். ஸோ ஒரே கனவு பல தர வந்துச்சுன்னா கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவீங்க, அது உண்மையிலேயே உங்கள் லைஃப் டைமில் சுவாரஸ்யமான விஷயம். ஓகே, ஏன் கனவு சொல்ல இல்லையா அந்த டாபிக் வருவோம். இந்த கனவு எனக்கு ரிப்பீட்டடாக வந்துச்சு, ஸோ அதனால் இப்போ கனவு நிலவில் இருக்குது. ரிப்பீட்டடாக வந்து கடைசி சீனில் வந்து நான் எல்லாத்தையும் அடித்து காப்பாற்ற ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கும், அந்த இந்த வரைக்கும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய கனவு, உங்கள் கனவுகள் என்னன்னு இந்த கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஒரு ஸ்கூல் டைம், ஒரு காலேஜ் டைம், ஒரு மேரேஜ், இந்த மாதிரி இருக்கிற மாதிரி சமயத்தில் ட்ரீம்ஸ் அப்படின்றது உண்மையிலே ஒரு அதுவும் நம்ம லைஃப்பில் ஒரு பெரும் வாய்ப்பை வரைக்குது. ஸோ ட்ரீம்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க பாருங்கள். ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சா தான் நல்ல ட்ரீம்ஸோ அல்லது கெட்ட ட்ரீம்ஸோ வரும். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரீம்ஸும் உங்களுக்கு வராது, இதனாலே உங்களுக்கு மைண்டு ரொம்ப அப்செட்டாக இருக்கும். ஸோ கெட்ட ட்ரீம்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செய்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க பாருங்கள். ஸ்ட்ரெஸ் மீன்ஸ் ஏதாச்சும் நினச்சிக்கிட்டே தூங்காதீங்க, மைண்டை ரிலாக்ஸ் எடுத்து தூங்கினாலே உங்களுக்கு நல்ல ஒரு கனவு கிடைக்கும். அண்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ஒரு வெப்சைட்லேருந்து எடுக்காமலாம் டேரெக்டாக உங்கள்ட்ட பேசியிருக்கேன். ஸோ ஓப்பன் டாக் மாதிரி தான் பேசியிருக்கேன். அண்டு ஓப்பன் டாக்னு சொன்னால் தான் ஒரு இது ஐடியா வருது. நிறைய குவஸ்டின்ஸ் நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது, இந்த மாதிரி சேனல் சம்மந்தமாக நிறைய குவஸ்டின் கேட்க வேண்டியது இருக்குது. சரி, அதை பற்றி கேட்கலாமா வேணாமா, ஒரு ஓப்பன் டாக் போகலாமா வேணாமான்னு இந்தியா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸும் நம்மளுக்கு கிடைப்பாங்க. சரி, அடுத்த பார்க்க முடியாது, பிளாக் ஒன்று தம்பலா, நன்றி, வணக்கம்.